ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்லாக் பிளாக் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் வால் கட்டும்போது அதில் என்னென்ன விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும், அது கட்டி முடித்த உடனே அதோடய அவுட்புட் எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அது எவ்வளோ செலவாகும், மற்ற காம்பவுண்ட் வாலை கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரிட்டிவ்லி எவ்வளோ குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது ஒரு நிறைய பயன்பாடுகளுக்காக நம்ம வந்து காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதில் ஒரு சில பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைவசிக்காக பண்ணுவோம். அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரைவசிக்காக கட்டலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய நிலத்தோட அத்து இதுதான், வீட்டுக்கு அப்புறம் எந்த செட்பேக்குக்கு அப்புறம் என்னோடய நிலத்தோட அத்து இதுதான் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக நம்ம காம்பவுண்ட் வால் கட்டலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிலத்தை ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், அந்த நிலத்தை வேறு யாராவது ஆக்குப்பை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டெம்பரரியான இல்லை ஒரு பர்மனெண்ட்டாகவே ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி இது என்னோடய நிலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் நிறையா பர்பஸுக்காக நம்ம வந்து வீட்டை சுற்றியோ நிலத்தை சுற்றியோ தோட்டத்தை சுற்றியோ நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த காம்பவுண்ட் வாலுக்காக நிறைய பணத்தை நம்ம செலவு பண்ணுற மாதிரி வருது. இப்போ இன்டர்லாக் பிளாக் வச்சு நீங்கள் கட்டுனீங்கன்னா உங்கள் காம்பவுண்ட் வாலை வெரி வெரி லோ காஸ்ட்டில் கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்லாக் பிளாக் வச்சு நம்ம காம்பவுண்ட் வால் கட்டும்போது ஆகர் போரிங் போட்டு பைல் நம்ம போடுறோம். ஒரு 10 அடிக்கு ஒரு பைல் போடுறோம். மண்ணோட கண்டிஷனை பொறுத்து நம்ம சைட் விசிட் பண்ணிவிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். 10 அடிக்கு ஒரு பைல், 6 அடிக்கோ 5 அடிக்கோ அது மண்ணோட தன்மையை பொறுத்து எவ்வளோ அடிக்கு தேவைப்படுதோ அவ்வளோவுக்கு பைல் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நில மட்டத்து அளவில் ஒரு பிளின்த் லெவலில் ஒரு பீம் நம்ம கொடுப்போம். அந்த பீமுக்கு மேலே நம்ம ரெக்கவர்டு லென்த் ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்து ஒரு 4 அடியோ 5 அடியோ வச்சு இந்த இன்டர்லாக் பிளாக்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பைலுக்கு மேலே காங்கிரீட்லேயும் நம்ம பில்லராகவே நிறுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம போடுற அந்த இன்டர்லாக் பிளாக்குலேயே கட்ட மாதிரி லைட்டாக ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு பிளாக்கை திருப்பி வச்சு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் காமிக்கலாம். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம பார்ட்டிஷன் வச்சு காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டர்லாக் பிளாக் வச்சு கட்டும்போது நமக்கு அப்பியரன்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் அப்பியரன்ஸ் கிடைக்கும். இந்த அப்பியரன்ஸுக்கு மேலே நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற டிசைனில் கலர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் பிளாஸ்டர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்டர்லாக் பிளாக் போகிறதுக்கு மெயின் காரணமே பிளாஸ்டிங்கோட அந்த காஸ்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஒயிட் வாஷ் பண்ணி மட்டும் நம்ம அப்படியே விட்டுலாம், நமக்கு தேவையான அந்த பர்பஸை நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நம்ம காம்பவுண்ட் வால் இன்டர்லாக் பிளாக் யூஸ் பண்ணி கட்டும்போது ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா செலவு ஒரு 1000 to 1200 rupees ஒரு அடிக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு செலவாகுது. இதுலேயும் நிறைய கிரைட்டீரியா இருக்கு. நம்ம லேண்டோட கண்டிஷன் என்ன, சுத்தி ஒர்க் பண்ண முடியுமா, நம்ம லேண்டுக்கும் இன்டர்லாக் பிளாக் பிளான்ட்டுக்கும் இன்பிட்வீன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி. ஸோ இது எல்லா கிரைட்டீரியாவும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரேட்டு. நான் சொல்றது அப்ராக்சிமேட்டா 1000 to 1200 rupees ஒரு அடிக்கு நமக்கு இந்த மாதிரியான காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு செலவாகும் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக கோயம்புத்தூர் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வால் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.